குழந்தைகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குழந்தைங்களா, உங்கள் அனைவரையும் தமிழ் வாழ் கூப்பிற்கு வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓர் எழுத்து வார்த்தைகள். ஓர் எழுத்து வார்த்தைகள் அப்படின்னா ஒரு எழுத்து பொருள் தரக்கூடிய எழுத்தாக பயன்படக்கூடியது தான் ஓர் எழுத்து வார்த்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கை கை அப்படின்னா நம் உடம்பில் உள்ள ஒரு உறுப்பு தான் கை. ஆங்கிலத்தில் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க. பை பை அப்படின்னா பொருட்களை வசதியாக எடுத்து செல்லக்கூடிய சாதனம்தான் பை. ஆங்கிலத்தில் பேகுன்னு சொல்லுவாங்க. பூ பூ அப்படின்னா மலர். ஆங்கிலத்தில் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. ஈ அப்படின்னா பறக்கக்கூடிய பூச்சி. ஆங்கிலத்தில் ஹவுஸ் ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. மா மா அப்படின்னா மாம்பழம். ஆங்கிலத்தில் மேங்கோன்னு சொல்லுவாங்க. உதாரணமாக ஒரு தீக்குச்சை நம்ம பற்ற வைக்கும் போது என்ன வரும்? நெருப்பு. அதுக்கு பேர் தான் தீ. ஆங்கிலத்தில் ஃபயர்னு சொல்லுவாங்க. தா தா அப்படின்னா ஒருவர்கிட்ட இருந்து ஒரு பொருளை கேட்டு வாங்குவது தான் தா. உதாரணமாக பேனா தா, பிஸ்கெட் தா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் தா. தானா ஆங்கிலத்தில் கிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. மை மை அப்படின்னா எழுதுவதற்கு பேனாவில் போடப்படும் ஒரு வகை திரவியம்தான் மை. ஆங்கிலத்தில் இங்க்னு சொல்லுவாங்க. போ போ அப்படின்னா செல். கட்டளையாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் போ. ஆங்கிலத்தில் கோன்னு சொல்லுவாங்க. நீ அப்படின்னா நமக்கு முன்னால் இருப்பவர்களை அழைக்கக்கூடிய ஒரு சொல் தான் நீ. ஆங்கிலத்தில் யூன்னு சொல்லுவாங்க. வை வை அப்படின்னா புத்தகத்தை இங்கே வை அப்படின்னு கட்டளையாக சொல்கிறது தான் வை. ஆங்கிலத்தில் கீப் ஹியர் அப்படின்னு சொல்லுவாங்க. வா வா அப்படின்னா உள்ளே வா. ஒருவரை அழைக்கின்ற ஒரு சொல் தான் வா. ஆங்கிலத்தில் கம் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகளா, இன்று நம்ம பார்த்த ஓரெழுத்து வார்த்தைகளை மறுபடியும் பார்க்கலாம். என் கூடையே சேர்ந்து சொல்லுங்க. கை
நீ வா வை. குழந்தைகளா, இன்று நம்ம பார்த்த ஓரெழுத்து வார்த்தைகளை நீங்களும் நோட்டில் எழுதி ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். நன்றி.